வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து வள்ளலார் சுவாமிகளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னென்னா, வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பற்றி நான் எப்போ பேசினாலுமே அந்த இடத்துல வள்ளலார் சுவாமிகள் சூட்சுமமாக இருப்பாங்க. இப்போ நம்ம வள்ளலார் பற்றி பேச போகிறோம், இங்கே வேதாத்ரி மகரிஷி ஐயா வருவார். அதாவது ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்கவே முடியாதுங்க. அதுக்கான காரணத்தை இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1823 1874 வரைக்கும் வள்ளலார் சுவாமிகளுடைய வரலாறு சொல்கிறாங்க. அதாவது 1874 வருஷம் வள்ளலார் சுவாமிகள் ஜோதி ஆனாங்க அப்படின்னு அந்த வரலாறை வந்து முடிக்கிறாங்க. ஆனால் அந்த வருஷத்தோட அவருடைய வரலாறு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகளார் 1823 வருஷம் கடலூர் மாவட்டத்தில் மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு பிறக்கிறாரு. அவர் 5 மாத குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தீப ஆராதனை காமிக்கும்போது அந்த குழந்தையாக இருக்கும்போதே அவர் வந்து ரொம்ப ஆனந்தப்பட்டார், ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தாரு அப்படின்னு வரலாறுல சொல்லப்படுது. அவர் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பா தவறிடுறதுனால அவங்க அண்ணன் தான் அந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தம்பி வந்து வள்ளலார் சுவாமிகள் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டிருக்காங்க அவங்க அண்ணன். ஆனால் வள்ளலார் சுவாமிகளுக்கு சுத்தமாக படிப்பில் வந்து ஆர்வமே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆர்வமே இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சுவாமிகளுடைய அண்ணிக்கிட்ட இவனுக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம வளர்க்கணும், அப்போ தான் படிப்பான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ சாப்பாடு கொடுக்காத ஒரு வேலைக்கு, அப்போ தான் அவன் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் அவர் சாப்பிடாம அவரோட வீட்டு திண்ணையில் படுத்து தூங்கிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட அண்ணி ரூபத்தில் வடிவுடையம்மனே வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை திருவொற்றியூரில் இன்றைக்கும் வடிவுடையம்மன் கோவில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ராமலிங்க அடிகளார் ரொம்பவே வந்து ஒரு தெய்வீக குழந்தையாகவே இருந்திருக்காரு. ஆனால் இந்த பள்ளி பருவத்தில் அவருக்கு அந்த படிப்பில் தான் சுத்தமாக ஆர்வமே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த விஷயத்தில் மட்டும் அவங்க அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்படியாவது இவனை நல்வழிப்படுத்தணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சபாபதி முதலியார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட இவரை ஒப்படைக்கிறாங்க. எப்படியாவது நீங்க தான் படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கணும், நீங்க தான் பார்த்துக்கணும், நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சபாபதி முதலியாரும் எவ்வளவோ வந்து அவருக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனாலும் அவருக்கு ஆர்வமே இல்லாமல் இருக்கு. எப்பெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கந்தக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போயிடுவாராம். அந்த சாமி கும்பிடுறது, ஆன்மீக விஷயங்கள், தெய்வீகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்து நாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அப்போ சபாபதி முதலியார் ஒரு நாள் முடிவு பண்றாரு, இவன் என்னதான் பண்றான், எப்போ பாரு கோவிலுக்கு போயிடுறான், இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தக்கோட்டை முருகன் கோவிலுக்கு வந்து போகிறாரு. கந்தக்கோட்டம் முருகன் கோவில் சன்னதி முன்னாடி வள்ளலார் சுவாமிகள் ரொம்பவே மனமுருகி தெய்வீக தன்மையோட பாட்டு பாடிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவரோட ஆசிரியர், இவன் என்ன தான் பண்ணுறான், எப்போ பாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிடுறானே, படிப்பில் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாமல் இருக்கானே, இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே அப்படி நுழையிறாரு. அந்த நேரம் பார்த்து வள்ளலார் சுவாமிகள் பாடுறாரு, ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இவர் ஆக்சுவலாக வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்தார், ஆனால் வார்த்தை வரல, அப்படியே செல மாதிரி நிற்கிறாரு. அப்படி பாடுறாரு, அப்படியே வந்து மனம் உருகிட்டார். அவர் உருகி கண்ணிலிருந்து கண்ணீராக ஊற்றுது. அப்போது வேகமாக போயிட்டு வள்ளலார் சுவாமிகளுடைய அண்ணன் கிட்ட சொல்கிறாரு, உன்னோட தம்பி ஒரு சாதாரண ஒரு குழந்தை கிடையாது, அவன் வந்து ஒரு தெய்வீக குழந்தை, அதனால தான் அவன் தேடுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்த ஒரு தெய்வீக விஷயங்கள் மட்டும்தான் அவன் தேடுறான். அப்போ இந்த உலக கல்வி அவனுக்கு கட்டாயமாக தேவைப்படாது, அதில் ஆர்வமும் வராது. அவன் தேடுற அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை, அந்த தெய்வீக விஷயங்களை என்னால் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விலகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் சுவாமிகள் அவரோட வீட்டில் ஒரு தனி அறையில் கண்ணாடி வச்சு தவம் பண்ணுவாராம். அதாவது கண்ணாடி முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏற்றி அந்த விளக்கை பார்த்து அவர் வந்து தியானம் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வந்து தொடங்கியிருக்கு. அதாவது இந்த விளக்கு வச்சு பண்ணுறது தான் அவருடைய தியான முறைகள் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி ஜோதியை பார்த்து அவர் அந்த கண்ணாடி முன்னாடி எல்லாத்தையும் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவருக்கு கண்ணாடியில் முருகனே வந்து காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
1867 வருஷத்துல வடலூர்ல தர்மசாலையை தொடங்குறாரு. மக்கள் பசி பிணிய போக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த அடுப்பு இன்னைய வரைக்கும் பல மக்களோட பசியை தீர்க்கறதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த பயிர் வாடுது அப்படின்னா அது நானும் சேர்ந்து வாடிட்டு இருக்கேன், அப்போ எல்லா உயிருக்குள்ளேயும் நானும் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் உணர்றாரு. அப்போ இன்னொருத்தருடைய துன்பத்தை பார்க்கும்போது யார் வந்து தானே துன்பப்படுறத உணர்றாங்களோ அப்ப அந்த தெய்வீக தன்மையை அவங்க முழுமையா உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சமயங்கள்லையுமே சொல்லப்படுற கருத்துக்கள் ஒன்று தான். அதனால இந்த சாதிய பிரிவுகள், இந்த பாகுபாடுகள், இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து வேண்டாம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு தன்னுடைய மார்க்கத்துக்கு பெயர் வைக்கிறாரு. இப்போ மக்கள் எல்லாருமே இந்த சாதிய பிரிவினையில் இருந்து விலகி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இந்த சாதிய பிரிவினைகள் வந்து இருந்திருக்கு. அப்போ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் மக்கள் அதிகமாக அவர் வந்து எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சில சமூகம் வந்து அவரை ரொம்பவே கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. வள்ளலார் சுவாமிகள் பாடின ஒரு 1000 பாடல்களுடைய தொகுப்பை திருவருட்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து அந்த பிரிவினைகள் வந்து ஜாஸ்தியாக இருந்த ஒரு காலம். ஆனால் இவர் வந்து அதிகமான சீர்திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வரணும், மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து வாழணும், இப்படி பிரிஞ்சு கிடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொன்னது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில சமூகங்களுக்கு வந்து அது பிடிக்கலை. அப்போது இந்த மாதிரி வந்து அவர் திருவருட்பா அப்படின்னு கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அந்த நூல் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சதி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படி கண்டனம் தெரிவிச்சு 12 நூல்கள் வந்து வெளியே வருது. அதாவது இவர் எழுதின புத்தகம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்தகம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா இது அருட்பா கிடையாது, இது ஒரு போலி அருட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து அவர் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது எதையுமே அவர் வந்து பொருட்படுத்தாம தன்னுடைய நோக்கத்தில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அந்த விஷயங்களை அவர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தார். 1874 வருஷத்தில் அவர் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல, ஒரு ரூமுக்கு வெளியில் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவருடைய சீடர்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ரூம்குள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன், யாருமே இந்த ரூம் கதவை வந்து திறக்காதீங்க, நான் தியானத்தில் இருந்து அப்படியே நான் ஜோதியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. தியானத்திலே இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள், அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே அதை பேச ஆரம்பித்து ஒரு மாதிரி சலசலப்பு ஏற்பட்டதுனால கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவெடுத்து உள்ள நம்ம வந்து கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் கலெக்டர் முடிவு பண்ணி அந்த கதவை வந்து திறக்கிறாங்க. அப்ப திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா உடல் வந்து இல்லை, அதாவது பச்சை கற்பூர ஸ்மெல் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துச்சான். அப்போது அந்த உடல் இல்லை அப்படிங்கும்போது அவர் சொன்னது அந்த மாதிரி வந்து நான் உடலை வந்து ஜோதியாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்து ஜோதியாக கலந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1874 வருஷத்தில் இந்த மாதிரி அவர் வந்து ஜோதியாக ஆனது அதோட வரலாறு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மறுபடியும் வேற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குது. 1911 வருஷத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் வரதப்பு முதலியார் சின்னம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. ஸோ வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கும் நிறைய வந்து தேடல்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ஒரு 3 கேள்விகள் வந்து தோணியிருக்கு. அந்த 3 கேள்விகளுக்கு அப்புறம்தான் அவர் நிறைய விஷயங்கள் வந்து படிக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, ஞானம் அடைகிறாரு. அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த 3 கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல் கேள்வி உயிர்னா என்ன, அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி உயிருடைய நிலை என்ன, நம்ம இறந்ததுக்கு அப்புறமா அந்த உயிரினுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி தான் அந்த முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி கடவுள் யார், அதாவது நம்மளை படைச்சது ஒரு கடவுள் அப்படின்னா அந்த கடவுள் எப்படி இருப்பார், அவருடைய தன்மை என்ன, அவர் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவருக்கு வந்து தோணுது. மூணாவது விஷயம் இந்த வறுமை அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து இயற்கையா செயற்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது அவர் வந்து அனுபவிச்சு அந்த வாழ்க்கை அனுபவங்களை வச்சு இந்த 3 கேள்விகள் அவருடைய மனசில் வந்து தோணுது. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அவர் வந்து விடை கிடைக்கிறதுக்காக பல விஷயங்கள் முயற்சிகள்லாம் ஈடுபடும் போது அந்த பயணத்தில் அவர் நிறைய வந்து விஷயங்கள் கற்றுக்கிறாரு, ஞானம் அடைகிறாரு. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி அவருடைய தேடல்களில் போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய முதல் கேள்வியான உயிர்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது பிறப்புக்கு முன்னாடி உயிருடைய நிலை எப்படி இருக்கும், இறந்ததுக்கு அப்புறமா உயிருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது மரணத்துக்கு அப்புறமா உயிருடைய நிலையை மூணாக பிரிக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மரணம் வந்து அந்த வயதாகி
உடல் வந்து தளர்வாகி இறந்து போகிறாங்கள, அது வந்து முதல் கேட்டகரி. அந்த உயிருடைய தொகுதி வந்து ரொம்ப அழுத்தம் குறைவாக இருக்கும், அப்போ வேறு எந்த உடல்லையும் அது வந்து அட்டாச் ஆகாது, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது முதல் கேட்டகரி. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மரணம், அதாவது கொலை அப்புறம் விபத்து, இந்த மாதிரி ஒரு திடீர் மரணத்தால் ஏற்படுற அந்த பிரிகிற உயிர் வந்து பார்த்திங்கன்னா வேகம் அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா, அப்போ வேறு ஒரு மனித உடலில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கான தன்மை வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, தியானம் செஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆசை பதிவுகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ரொம்ப மன நிறைவோட, இந்த உடல் இனிமே எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற அந்த நிறைவோட இருக்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் உயிருடைய நிலையை வந்து மூணாக பிரித்து இந்த அளவுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாரு, எல்லாத்தையும் உணர்றாரு, தெளிவடைகிறாரு. இப்போது இந்த மாதிரி வந்து உயிருடைய நிலையை தெளிவடைகிற அந்த நேரத்தில், இப்போது நான் வந்து வள்ளலார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயா கிட்டே வந்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நடக்குது. அவருடைய 42வது வயசில் அவர் வீட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு திண்ணையில் வந்து படுத்திருந்தார். வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து படுத்திருக்காரு. நல்ல ஃபுல் மூணு, அதாவது நில ஒளி வந்து நல்ல பிரகாசமாக வீசுகிற அந்த நேரத்தில், ஒரு 12:30 இரவு, சரியா, நைட்டில் ஒரு 12:30 அளவு இருக்கும். அந்த நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவருடைய ரைட் சைடில், அதாவது வலது பக்கம், வள்ளலார் சுவாமிகள் வந்து நல்லா ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸு, வெள்ளை ட்ரெஸ் எப்போவுமே அவர் இருப்பார் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த தலைப்பகுதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அப்படியே நிற்கிறாரு. அப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து ஆச்சரியமாக வந்து பயங்கர அவருக்கு வந்து அந்த மெய் சிலிர்த்து போய் பார்க்குறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன்னோட 10 வருஷம் நான் இருக்க போகிறேன்ப்பா, இப்போவே இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்படியே வந்து உடம்பெல்லாம் வந்து மெய் சிலிர்த்து போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, உள்ளே போய் அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப சந்தோஷமாக வந்து பூரி படைஞ்சு போயிடுறாரு. வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய உடலில் 10 வருட காலம் வள்ளலார் சுவாமிகள் வந்து இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பாருங்கள், மகரிஷி எழுதின பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி தத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எல்லாமே எனக்கு உள்ளே இருந்த வள்ளலார் சுவாமிகள் வழி நடத்தி தான் நான் அது எல்லாமே எழுதினேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 2 பயிற்சிகள், அதாவது கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, இந்த ரெண்டுமே நம்மளுடைய ஜீவகாந்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அதையும் அவருடைய உடலில் இருந்த வள்ளலார் சுவாமி வழி நடத்தி தான் வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து அதை உலகத்துக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இந்த இடத்துல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் சுவாமிகள் அவருடைய சொந்த உடலை வச்சு மக்களுக்கு சொல்ல வேண்டிய விட்டு போன ஒரு சில செய்திகளை இந்த எளிய உடம்பை, அதாவது மகரிஷி வந்து சொல்லிக்கிறாரு, என்ன பயன்படுத்தி என்னுடைய உடலை பயன்படுத்தி வள்ளலார் சுவாமிகள் வந்து அந்த விஷயங்களை, விட்டு போன விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவருக்கு அந்த 10 வருட காலம் என்னுடைய உடலை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷி ஐயா கண்ணாடி பார்த்து தவம் செய்யும்போது அந்த கண்ணாடியில் வள்ளலார் சுவாமிகளுடைய உருவம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. அதாவது வள்ளலார் வந்து இந்த மாதிரி கண்ணாடி தவம் பண்ணும்போது அவருக்கு முருகன் தெரிஞ்சிருக்காரு, ஆனா மகரிஷிக்கு பாருங்க, ஏன்னா அவருக்கு உள்ள இருக்கிற அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய பிரதிபலிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் அவருக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த 10 வருஷம் வள்ளலார் சுவாமிகள் வந்து அவருடைய உடலில் இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் வந்து கிடச்சிச்சு, அது ஒரு அதிசயங்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இப்போ அப்படியே 1874 போனோம் அப்படின்னா, வள்ளலார் சுவாமிகள் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வந்துச்சு. ஏன்னா நல்ல சீர்திருத்தங்கள் வந்து அவர் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இப்படி தான் பிரிஞ்சு கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமூகங்கள் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இந்த மாதிரி அவர் பாடின பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீடர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறாரா, அப்போ தன்னுடைய உடலை அவர் வந்து ஜோதியாக மாத்துறாரு. அதாவது நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய மகானவர். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தான் நம்ம விளக்கு ஏற்றுவோம், ஆனால் அவர் தண்ணியிலே வந்து விளக்கு ஏற்றிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில அதிசயங்கள் அவர் வந்து நிகழ்த்தியிருக்காரு. அந்த மாதிரி அவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் வந்து தெரிஞ்சிருக்காரு. ஒருவேளை வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்கிற மாதிரி வள்ளலார் சுவாமிகள் அவருடைய சொந்த உடலை வச்சு ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு செய்ய முடியாது அப்படின்னு அவர் முடிவெடுத்து தன்னுடைய சொந்த உடலை அவர் வந்து ஜோதி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விட்டு போன ஒரு சில செயல்களை செய்கிறதுக்காக அவர் வந்து வேற ஒரு உடலை வந்து எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். அப்படி எதிர்பார்த்து அவர் பல வருடங்கள் காத்திருந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவை 10 வருஷம் அவர் வந்து தன்னுடைய செயல்களை முடிக்கிறதுக்காக அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டார்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பற்றி பேசும்போது அந்த இடத்துல வள்ளலார் சுவாமிகளும் சூட்சுமமாக இருப்பாங்க. வள்ளலார் சுவாமிகளை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்துட்டார் பார்த்தீங்களா, ஸோ அந்த விஷயத்தை தான் சொன்னேன். ரெண்டு பேரையுமே வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. மரணத்தை வென்ற மகான் திருவருட்பிரகாச வள்ளலார் அவருடைய உடலை ஜோதியாக மாற்றிடுறாரு, ஒளி உடம்பாக மாற்றிடுறாரு. ஸோ அவருடைய கருத்துப்படி அந்த இறைவன் அப்படிங்கிறவர் அந்த ஜோதியில் இருக்காரு. ஸோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஜோதியாவே அவருடைய உடலையும் அவர் வந்து மாத்தி மரணத்தை வென்ற ஒரு மகானா மாறிடுறாரு. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.